ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 21 days பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து day 2. ஸோ காலைல நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்கே காலைல தான் பண்ணுறோம். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எதுவும் எதுவும் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். காலைல எழுந்து வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் 3:45 எழுந்து 3:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணேன், ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்னு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாக்கோலம் போட்டேன். உண்மையாகவே இந்த மேடையில் மாக்கோலம் போடுறதும் நல்லதாங்க இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யும் போது சாக் பீஸில் போட்டும் போது அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகுறது இல்லை. பட் இந்த மாக்கோலம் வந்து மால் அதில் போடும் போது பார்த்திங்கன்னா நிறையவே டிஸ்டர்ப் ஆகுது. சீக்கிரமாகவே அது வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமே நான் மார்னிங் தான் வந்து க்ளீன் பண்ணேன். நேற்று நைட்டு நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. நான் குறிப்பிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் வந்து முதல் நாள் நான் கூட வந்து பூஜை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது உண்டு தான். ஆனால் நம்ம வந்து ஒருவேளை நீங்கள் அப்படி முதல் நாளே க்ளீன் பண்ணோம் பூஜை ரூம் இருக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கோ எதுக்கோ மறுநாளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முதல் நாளே க்ளீன் பண்ணணும்னா before 6 விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஈவினிங் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்றலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்கும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டாம். 6 மணிக்கு முன்னாடியே க்ளீன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளி வைக்கிறதுக்கு உரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டிலையே அரைச்ச பூஜை மஞ்சத்து பொடி, கொஞ்சம் பச்சைக்கருப்பூரும், கொஞ்சம் ஜவ்வாது பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த முறை. அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சேன். உண்மையாகவே ஜவ்வாது பேஸ்ட் அது போட்டு அந்த இடத்துல வைக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஒரு வாசனை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறது தான், டைரெக்டாக மேட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தீபத்தையும் ஏற்றாதீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வச்சு ஏற்றுங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வீட்டில் ஊதுபத்தி இருக்குமா, பட் ஆனால் வந்து வெளியிலலாம் நம்ம போய் ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலுக்கு போய் விளக்கேற்றணுன்னா நம்ம அந்த நேரத்துக்கு எந்த ஊதுபத்தியை போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு பூ படம்லாம் வாங்கினா அதில் ஊதுபத்தியோடு சேர்த்து தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட இது இருந்துச்சு. நாளடுவில் தான் அந்த பழக்கத்தை வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம கோயிலுக்கு போகும்போதும் ஒரு மேட்ச் பாக்ஸோடு சேர்ந்து ஒரு 2 ஊதுபத்தி சேர்த்து எடுத்துகிட்டு போகலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? மேட்ச் பாக்ஸில் கொளுத்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு காமிச்சாச்சு. நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையை காட்டுறேன். அது அது பண்ணால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் வரும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபம், அதுக்கப்புறம் ஒரு தூபம், அதுக்கப்புறம் ஒரு கற்பூர தீபம், இது மூணுத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காட்டிடுவேன். நான் விளக்கு ஏற்றினாலே நார்மலாகவே நம்ம காட்டிடுவேன். என்னோடய ஃபேவரட்டான ஒரு இது இந்த வீடியோ எடுத்ததில் எப்போவுமே இப்போன்னு இல்லை, இந்த வீடியோக்காகன்னு இல்லை, எப்போ சாமி கும்பிட்டு முடித்தாலும் விளக்கு வெளிச்சத்தில் எனக்கு சாமியை பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே எல்லாத்தையும் நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் சாமியை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப விரும்புவேன். நான் எப்போவுமே பண்ணுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப இந்த இத்தனை மணிக்கு நம்ம எழுந்து சாமி கும்பிட்றதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, என்னோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக வருது. இதே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒர்க் வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வீடியோவை எடிட் பண்ண டைம் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்குது, வீடியோ யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது, பேசுகிறதுக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணலாம், நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் என்னால் வந்து பண்ண முடியுது. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் காஃபி வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி குடிச்சிட்டு திரும்பியும் என்னோடய எடிட்டிங் ஒர்க் தான் பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. அது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீரை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவருக்கு கொடுக்குறது டெய்லியுமே சாப்பிடுவார். ஸோ ஒரு ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி, அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை செஞ்சிட்ருந்தேன்.
அதே மாதிரி எனக்கு இந்த மா கோலம் போகிறதுலேயே ஒரு பெரிய மைனஸ் இந்த பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வாசப்படி எந்த ஸ்டெப்ஸுக்கு எடுத்து ஏறினவுடனே இருக்கும், அந்த பக்கம் தான் ஆப்வியஸ்லி வந்தாகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். அதுவும் சஞ்சய் வீட்டில் இருந்தானா சொல்லவே தேவையில்ல. பத்து வாட்டிக்கு இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் விளையாடுறன்ற பேரில் வந்து விளையாடி அதை வந்து டோட்டலாகவே கழிச்சு விட்டுருவான். மார்னிங்கே ஒரு 9:00 எல்லாமே ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் சேமியா உப்புமா பண்ணது வந்து தெரியாமல் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து மேகி வெங்காயம் தக்காளி எல்லாம் இதெல்லாம் போட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். சரி அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் சஞ்சயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான். லன்ச்சு நான் ஒன்றுமே செய்யலை, இருந்த உப்புமாவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கு ஒரு 5:30 இல்லை 5:45 எல்லாமே நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறதுல நான் வந்து டிலே பண்ண மாட்டேன். அந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் நான் வந்து ஏற்றிடுவேன். அதேமாரி பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும் டிசைட் பண்ணேன்னா அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுறதுலாம் கூட நான் அப்புறமா ஊற்றிப்பேன். பட் க்ளீனிங் எதுவாக இருந்தாலும் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவேன். இப்போ காலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு பண்ணணும்னா நான் காலைல எழுந்து வந்து தான் மிச்சம் இருக்கிற ஒர்க்கை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ நான் அப்படி தான் பண்ணணும். ஸோ அதை அப்படி தான் நானும் வந்து பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமா வச்சுருந்தேன். சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே வலுக்கி வச்சிருந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து வலுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பாடே செய்யலை. ஏன்னா அப்பா மேகி கொண்டு வந்திருந்தார். வீட்டில் நான் அவரை சேமியா உப்புமா பண்ணியிருந்தேன், இவர் வேலைக்கு போயிட்டார். நாங்கள் மேகி காலைல சாப்பிட்டோம், சேமியா உப்புமா அப்படியே இருந்துச்சு. நானும் சஞ்சய் மட்டும்தானே அந்த உப்புமா சாப்பிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் குருமா வச்சேன். காய்ங்க நிறைய வந்து வீட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரிஞ்சு பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற காயெல்லாம் நிறைய அப்படி அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுட்டேன். அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த குருமாவை பண்ணேன். குருமாலாம் வச்சு முடித்த பிறகு தான் தோசை பண்ணலாமா இல்லை வந்து சப்பாத்தி சுடலாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறம் சஞ்சய் வந்து எதுக்குமா கன்ஃபியூஷன், தோசையே ஊற்றிடுமா அப்படின்னு சொன்னால், அதனால் வந்து பார்த்திங்கன்னா திணை தோசை மாவு இருந்துச்சு நம்ம கிட்ட. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலான்னு சொல்லி தோசை ஊற்றிட்டேன். இந்த தோசை இந்த திணை தோசைக்கும் இந்த குருமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சிறுதானிய தோசையில் நம்ம சுடுறதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்மளால் அதிகபட்சம் 2-3 மேலே சாப்பிடவே முடியாது, அது ஒரு மாதிரி தெகுட்டும். நான் அதுக்காகவே நைட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் நார்மலாக தோசை மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானிய தோசையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ 2-3 அதிகபட்சம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறங்கவே நம்மளே சாப்பிடணும்னு நினச்சாலும் நமக்கு வந்து இறங்காது. ஒரு நல்ல ஒரு குழம்பு சட்னி இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நைட்டில் இந்த மாதிரி தோசை மாவை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அண்ட் குறிப்பாக நான் இன்னொன்று சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா அதை முயற்சி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள்.